அன்பு நண்பர்களே, உங்கள் அனுஷம் ஆர்வி சேகர். இன்றைய தினம் இந்த காணொளியில் அண்ணாமலையார் மாசி மகத்தன்று இன்றும் திருவண்ணாமலையில் யாருக்கு திவசம், அதாவது திதி கொடுக்கிறார், இதை பற்றி எல்லாம் பார்க்க இருக்கிறோம். இது மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. வருடா வருடம் மாசி மகத்தன்று திருவண்ணாமலையிலே இந்த நிகழ்ச்சி, திரு அண்ணாமலையார் கோயிலிலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த இதனை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். வீர வல்லாளன் என்கின்ற குறுநில அரசர் 1291 முதல் 1343 ஆண்டு வரை இந்த திருவண்ணாமலை பகுதியை ஆண்டு கொண்டிருந்தார். இந்த மன்னருக்கு, மாமன்னருக்கு மூன்றாம் வல்லாளன், கன்னடத்துல இந்த வல்லாளன்கிறத பல்லாளன் என்று கூறுவார்கள். அவருக்கு திருவண்ணாமலை மீது தனி அன்பும் பக்தியும் உண்டு. சிறந்த சிவபக்தர் அடிக்கடி திருவண்ணாமலைக்கு வந்து சென்று பிற்காலத்திலே அருணா சமுத்திர வீர வல்லாளன் பட்டினம் என்று திருவண்ணாமலைக்கு பெயர் சூட்டினார். அதையே ஹொய்சாலா ராஜ்யத்துக்கு இரண்டாவது தலைநகரமாக திருவண்ணாமலையை ஆக்கியதாகவும் கூறப்படுகிறது. பஞ்சபூத தலங்களிலே அக்னி தலமானது திருவண்ணாமலை. சிவன் அடியார்களால் பாடல் பெற்ற தலம். கோவிலுக்கு வீர வல்லாளன் திருவாசல் என்று அழைக்கப்படும் வல்லாளனின் புகழை கோவிலில் பல இடங்களில் உள்ள சிலைகளும் திருவண்ணாமலை கோபுரத்தை கட்டியதும் என்றென்றும் நினைவுபடுத்தும் வல்லாளன் புகழை 14ஆம் நூற்றாண்டு புலவர் எல்லப்ப நாயனார் பாடிய அருணாசல புராணத்தில் காணலாம். பெரும் கோபுரத்தையும் மதில் சுவரையும் பல மண்டபங்களையும் இந்த வீர வல்லாளன் தன்னுடைய ஆட்சி காலத்திலே கட்டியிருக்கார். அந்த ராஜகோபுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மிக வானிலிருந்து இருக்கும். அதை கட்டி கொடுத்தவர் வந்து இந்த வீர வல்லாளன் தான். 9 கல்வெட்டுகள் இன்றையளவும் வல்லாளனின் புகழை திருவண்ணாமலையில் இருக்கின்ற கோயில்களில் இருக்கின்ற 9 கல்வெட்டுகள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. வல்லாளராஜனுக்கு திவசம் கொடுக்கும் அண்ணாமலையார். இன்றைக்கும் வல்லாளராஜனுக்கு மாசி மகத்தன்று திருவண்ணாமலையில் உள்ள ஒரு தோப்பில் அண்ணாமலையார் திவசம் செய்கிறார், அதாவது திதி கொடுக்கிறார். வல்லாளராஜனுக்கு 2 மனைவிகள், ஆனால் 2 பேருக்குமே குழந்தை பிறக்கவில்லை. வல்லாளராஜன் ஒரு சிறந்த சிவபக்தன், சிவனடியார். அவர் வந்து அண்ணாமலை வந்து அளவிலா பக்தி கொண்டிருந்தார். தனக்கு குழந்தை இல்லையே என்று அனுதினமும் அண்ணாமலையிடம் சென்று திருவண்ணாமலையிலே சிவபெருமானிடம் முறையிடுகிறார். சிவபெருமான் ஒரு சன்னியாசியாக உருமாறி தன்னுடைய சிவகணங்களையும் ஆயிரக்கணக்கான சிவகணங்களையும் அடியார்களாக்கி குபேரனை பிரதம சீடராக்கி, அதாவது சிவனடியாராக்கி திருவண்ணாமலை வந்து சேர்கிறார். அப்போ வந்து என்ன செய்கிறார் திருவண்ணாமலை வந்தவர், ராஜாட்ட போறார், கணிகை வேண்டும் என்று கேட்ட சிவபெருமான். திருவண்ணாமலையிலே வல்லாளராஜன் அரண்மனைக்கு வந்து சேர்கிறார். வல்லாளராஜனிடம் எனக்கு ஒரு கணிகை வேண்டும் என்று கூறுகிறார். சிவபெருமான் சிவபக்தர்கள் எது கேட்டாலும் வல்லாளராஜன் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அப்போ வந்திருக்கிறது சிறந்த சிவபக்தர், அதனால வந்து சரி சொல்லி ராஜா தன்னுடைய மந்திரி அழைச்சி திருவண்ணாமலை முழுதும் விசாரிக்க சொல்கிறார். ஒரு தாசியும் கிடைக்கவில்லை, ஒரு கணிகையும் கிடைக்கவில்லை. ஏன்னா இவ வந்து ஏற்கனவே சிவபெருமான் ஒரு திட்டம் போட்டு தன்னுடைய சிவகணங்களையும் குபேரனையும் அழைத்து வந்து அந்த கணிகைகளை கிடைக்காதபடி செய்து விட்டார். ஆனால் ஒரு தாசியையும் கிடைக்கவில்லை. சிவபெருமான் ஏற்கனவே அவர்கள் கிடைக்காதபடி ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தினார். ஒரு சிவனடியார் கேட்டு அதனை நிறைவேற்ற முடியாமல் போயிற்றே என்று வல்லாளராஜன் வருந்தி தன்னை உயிரை விட எண்ணுகிறார். அதாவது உயிரை போக்கிக்கு பார்க்கிறாரு, தற்கொலை பண்ண பார்க்கிறார். ஏன்னா சிவபெருமான் சிவ அடியார்கள் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத பழக்கம் வல்லாளராஜனுக்கு உண்டு. அப்போது அவருடைய இளைய மனைவி வல்லாளனின் உயிர் விடும் துணிந்ததை கருதி, ஐயா நான் அந்த சிவனடியாரின் ஆசையை நிறைவேற்றுகிறேன் என்று கூறுகிறார். சிவனடியார் நிஷ்டை. தன்னை அலங்கரித்துக் கொண்டு அந்த வல்லாளராஜனின் மனைவி, இரண்டாவது மனைவி சிவனடியாரின் அறைக்குள் செல்கிறார். இரவு முழுவதும் சிவனடியார் நிஷ்டையில் இருப்பதை பார்க்கிறாள். விடியற் காலையில் அவருடைய காலை தொட்டு வணங்குகிறார். அப்பொழுது சிவபெருமான் நேரிலே தோன்றுகிறார். சிவபெருமான் அருகில அருளால் ஒரு ஆண் குழந்தை, அழகான ஆண் குழந்தை கட்டிலே தென்படுகிறது. குவா குவா என்று கத்துகிறது. அவளும் வல்லாளராஜனும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. தனக்கு குழந்தை இல்லாத பாக்கியதுக்காக சிவபெருமானே வந்து குழந்தை கொடுத்ததை எண்ணி சில மகிழ்கிறார்கள் 2 பேரும். தனக்காக 4 மாட கோபுரங்களையும் திருவண்ணாமலையில கட்டிய வல்லாளராஜனுக்கு தன்
குழந்தை இல்லாத குறையை சிவபெருமான் போக்கினார். இதுவும் சிவபெருமானின் திருவிடையாளில் ஒன்று. சிவபெருமானே குழந்தையாக பிறந்து அதே அவருடைய குழந்தையாக பிறந்து உள்ளேன் என்று சிவபெருமான் கூறுகிறார். நீ பெற்ற குழந்தையாக இருந்தால் அது என்ன செய்யும்? ஆயுட்காலம் வரை தான் அவளுக்கு தவசம் செய்யும். அந்த குழந்தையோட ஆயுட்காலம் மட்டும்தான் தவசம் செய்யும். ஆனால் நான் அப்படி இல்லை, நான் சூரியன் சந்திரன் உள்ள வரையில் உனக்கு திதி கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறார் வல்லாளராஜனும். இதையோட ஒரு கொடுப்பனை எந்த அடியாருக்கும் கிடைக்காது. இன்றும் திருவண்ணாமலையில் திவசம் நடக்கிறது. இன்றும் மாசி மகத்தன்று அண்ணாமலையார் அலங்காரத்துடன் ஒரு வாசல் வழியாக வெளியேறி ஒரு மண்டபத்திலே எழுந்தருள்வார். சிறிது நேரம் கழித்து ஒரு வெட்டியான் வந்து அண்ணாமலையாரின் தந்தை இறந்து விட்டதாக அறிவிப்பார். உடனே அண்ணாமலையாரின் அலங்காரம் கலைக்கப்பட்டு கருப்பு துணி போட்டு மூடி அவரை கோயிலுக்கு உள்ளு தூக்கி சென்று விடுவார்கள். இன்றும் வன்னியர் மரபினர் தரும் திவசம். இன்றும் மாசி மகத்தன்று திருவண்ணாமலையில் உள்ள ஆற்றங்கரையில் உள்ள தென்னந்தோப்பில் வல்லாளராஜனின் வம்சாவிருத்திகள் வன்னியர் மரபினர் அங்கு கூடுகிறார்கள். அதாவது வல்லாளராஜன் வந்து வன்னியர் மரபில் வந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வன்னியர்கள் அங்கு அவருடைய மரபினர் எல்லாம் அன்று கூடுகிறார்கள். அண்ணாமலையார் அங்கு வந்து தனது தந்தைக்கு திவசம் கொடுக்கிறார். பின்னர் வன்னியர் மரபினர் பட்டு உடுத்தி அண்ணாமலையார் சகிதம் திருவண்ணாமலை கோவிலுக்கு மேகலம் தாளத்துடன் செல்கின்றார்கள். இது இன்றளவும் நடந்து கொள் மாசி மகத்தன்று இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. சிவபெருமானின் திருவிடையாளர் தன் மீது எல்லையில்லா பக்தி கொண்டிருந்த வல்லாளராஜன் குழந்தை இல்லா சில குறையை சிவபெருமான் அவருடைய குறையை நீக்கினார். தனக்கு ராஜகோபுரம் மற்றும் பல்வேறு மண்டபங்களை கட்டிய வல்லாளராஜனுக்கு இன்றும் மாசி மகத்தன்று சிவபெருமானே திருவண்ணாமலையில் திதி கொடுப்பது மெய்சில் இருக்கும் வைபவமாகும். சிவபெருமானே வல்லாளராஜனுக்கு மகனாய் பிறந்தது வல்லாளராஜன் செய்த அருந்தவம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவனா போற்றி என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன். நண்பர்களே, இந்த வீடியோ இந்த காணொலி பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறவாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அப்பொழுதுதான் இடுகின்ற காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனுஷம், ஆர்.வி.சேகர்.